இது ஐடி கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது, இப்படி உட்காந்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், நம்ம வந்து ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இது இன்டர்வியூ லாஸ்ட்டாக தான் எடுக்கிறோம். ஆக்சுவலாக என்ன வீடியோனா, நம்ம வந்து நியூ இயர் சேல் போட்டிருந்தோம், 549 வந்து ட்ரெஸ் சேல்ஸு. அதில் வந்து ஃபஸ்ட்டு 100 கஸ்டமரில் 10 பேரை சூஸ் பண்ணி, அதில் 5 பேருக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாகவும், அடுத்த 5 பேருக்கு வந்து 1 ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். ஸோ 100 பேர் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன சோகம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர் முடிஞ்சதுக்கப்புறமா நிறையா பேர் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இன்னுமே அந்த ஆஃபர் வேணும், ஏன் அது சீக்கிரம் முடிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 100 செட்டை முடிச்சுட்டு அது வந்து பேட்ச் 1 அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பேட்ச் 2 அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே தான் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அகைன் வந்து நீங்கள் 2 ஆர்டர் பண்ணிங்கன்னா, நாளைக்கு வரையும் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு அப்புறம் நம்ம பண்ண போகிறது இல்லை. நாளைக்கு வரையும் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறாங்களோ, எத்தனை பேர் அமௌண்ட் போடுறாங்களோ, அத்தனை பேரை வச்சு நாங்கள் வந்து, இப்போ 100 பேர் வந்தாலும் ஓகே, இல்லை 50 நின்றாலும் ஓகே, இல்லை 10 நின்றாலும் ஓகே, இல்லை 15 நின்றாலும் ஓகே, அது வந்து பிரச்சனை இல்லை. நாளைக்கு வரைக்கும் தான் இந்த சேலு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து அதை அகைன் குளிக்க போட்டுருவோம். இப்போ இந்த வீடியோ வந்தோன்னா ஃபஸ்ட்டு பேட்ச், அந்த ஃபஸ்ட் 100 பேர் ஆர்டர் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நாங்கள் குளிக்க முடிச்சு செலக்ட் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 10 பேர் தான் சொல்லியிருந்தோம். இதை ஸ்ரீ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எடுத்துட்டாங்க. ஸோ ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு 11 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் ஆல்ரெடி நாங்கள் எழுதி வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் அவங்க மெசேஜ் பண்ணணும். ஸோ மெசேஜ் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த வீடியோக்கு இன்டர்வியூ எடுக்க மறந்துட்டோமா? ஸோ இன்டர்வியூ எடுத்துலாம் சொல்ல வீடியோ எடுத்துருக்கோம். வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். யார் யார் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க, தெரியும். ஸோ வீடியோவில் தான் நாங்கள் இதோட இன்டர்வியூ முடிச்சிடோம். இப்போ வந்து நாங்கள் போய் இன்னும் ஆர்டர்ஸ் எடுக்க வேண்டியதுக்கு நிறைய பேர் அமௌண்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜ் ஏன் வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் இவங்க ரெண்டே பேர் தான் இருக்கோம். பட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000+ மெசேஜஸ் இருக்குது. ப்ராமிஸாக சொல்கிறேன், எங்களால் வந்து ஹேண்டலிங் சுத்தமாக பண்ணவே முடியல. 100 ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, இதில் வந்து எங்கள் மேலேயும் வந்து தப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணல. ஸோ ரிப்ளை பண்ணாமல் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க? இது வந்து ஒருத்தவங்க இதை கேட்டு கேள்வி, அப்படியே நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி அடித்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாக தான் அடித்தாங்கன்ற மாதிரி தான். இன்னொரு பேட்ச் நம்ம வந்து 100 கஸ்டமர் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதில் ஏச்சும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் உண்மையானமே சொல்கிறீங்க, முடியல எங்களால், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா குளிக்காச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ரீ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுக்க போகிறாங்க. எடுமா தங்க, கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் எடு, அதுக்கப்புறமா ஒரு 5 பேர் எடு. புறா நிம்மி வேணா பாப்பாவே, இந்த அக்கி பையன் வேற அந்த பொம்மையை கடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ தங்கம் எடுங்க, எடு எடுறா. ஒன்னு எடுங்க அடோய்யப்பா நிறைய எடுத்துட்டு இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 செல்லாது தூக்கி உள்ள போடு, தூக்கி உள்ள போடு நல்லா குளிக்க மறுபடியும் உனக்கே வந்துச்சு பாரு. கீழே விடாம குளிக்கா, இன்னொன்று கீழே தூக்கி போடு. இப்போ போறா, இப்போ தங்கம் கரெக்டாக 5 தங்கம்
எத்தனை? ஓ சரி விடு, ஒன்று தானே பரவாயில்ல விடு, ஒன்னே ஒன்று ட்ரெஸ் தானே பரவாயில்ல விடு. இப்போ வந்து அஞ்சு பேருக்கு இல்ல கொடுக்க வேண்டியதானே கேட்காதீங்க, நம்மளால வந்து கொடுக்க முடியாது. ஸோ அஞ்சு பேருக்கு நான் எடுத்தோம், ஆனால் ஆறாக வந்திருந்தால இந்த லாஸ்ட் ஹவர் லக்கி வின்னருக்கு மட்டும் பத்துலேருந்து பதினொன்னா ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ஸ்ரீக்குட்டி மனசார நம்ம ஸ்ரீக்குட்டி உங்களுக்காக வந்து அவ செலக்ட் பண்ணியிருக்கா. ஆமாம் ஏன் ஸ்ரீமா, அதுவுமே இந்த ஆறுமே அவள் கையிலேருந்து வந்தது தானே? ஆமாம். ஸோ வந்து முடிஞ்சது, இது வந்து ஆறு பேர் கரெக்டாக பார்த்துக்க. உள்ளு இதுனா ஒழிஞ்சிருக்க போது இல்லை இல்லை, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இது வந்து அந்த அடுத்த அஞ்சு பேர், அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் வந்துக்கிறாங்க பாருங்களா. அதில் அந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட கையில் இறுக்கி போச்சுஞ்சே, அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணு. ஒரு ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு அதாவது வந்து பத்துல இருந்து பதினொன்னா நம்பர் இப்போ பதினொன்னுல இருந்து என்னது 65 ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 65 இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கா ஒரு ட்ரெஸ் கன்ஃபார்ம் நீ வந்து நோட்ல எழுதி வச்சுக்கா என்னது ஒரு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் உள்ளவங்க இவங்கலாம் ஒன் ட்ரெஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 65 ஆர்டர் நம்பர் 65 ஒன்று ஓகே அடுத்தது 20 20 65 25 அப்பா என்னப்பா வருது, 5 5 வருது 25. அடுத்தது 67 67. நிம்மி சொன்ன நம்பரு. ஆமா சூப்பர் பவர், மறுபடியும் சூப்பர் பவர். ஆமா 76 76. அடுத்தது 87 87. ஸோ ஆக்சுவலாக இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம ஸ்ரீக்குட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லக்கி வீடு யார்? 66 66. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீக்குடி எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால இது 65 ஸோ அடுத்த நம்பர் 92 என்னம்மா 90 சீரீஸ்லேயே வருது எல்லாமே 92. அடுத்து 84 84. அடுத்து 78 78. நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் 100 78 84 92 98 இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கங்கராலேஷன் நீங்கள் வந்து ரெண்டு ட்ரெஸ் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவங்களாம் வந்து ஒரு ட்ரெஸ் வின் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், சொல்லி இதில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம ட்ராக்கிங் இது எழுதியிருக்கோம்ல, ஆர்டர் ஐடி. ஆ ஆர்டர் ஐடி எழுதியிருக்கோம். 100 தான் பார்க்க போகிறேன். 100 யார்? லாஸ்ட் கஸ்டமர் இவங்க, தர்மபுரி அந்த சிஸ்டர். இப்போ தான் அவங்க பேசியிருந்தேன், ஏன்னா ஹார்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்ப்பா 100. ஆமாம் அந்த சிஸ்டர் வந்து தர்மபுரி. அவங்க விருதுநகர். விருதுநகரா? ஆமாம். ஓ அவங்க இப்பதான் பேசுறாங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இவங்க தான் வந்து லேட் ஆக்கினது இல்ல. ஆமா ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் வந்து இப்போதான் நாங்க பேக் பண்ணி வச்சோம். 100 ஆ நிறைய பேர் சொன்னா 78 100 பேர்னா ஸ்வேதா பிரபாகரன். ஸ்வேதா பிரபாகரன் 100. ஆமா அதுக்கு அப்புறமா வந்து 78 ஏனா பாரு 78. ஆ தனலட்சுமி சென்னை. தனலட்சுமி சென்னை. ஆமா அப்புறம் வந்து 84 84 ஆ 83 84 ஐஸ்வர்யா ஆந்திர பிரதேஷ். ஆந்திரா கஸ்டமர் இருக்கு.
ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக்ல டெலிவரி அவங்க சொல்லியிருந்தாங்க, 10 டேஸ்ல டெலிவரி. ஸோ வந்து எனக்கு 10 டேஸ் முன்னாடி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா இப்போதான் நாங்கள் எழுதியே முடித்தோம். அந்த லக்கி மெம்பருக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். இவங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் யார் இருப்பார் பாரு? 66 யார் பாரு? 66 பிரீத்தி அரவிந்த் தர்மபுரி. 65 ரதியா. 67 அரியலூர். ரதியா அரியலூர். 67 அந்த சீரீஸ்லயே வந்திருக்கா? ஆமா, மூணு பேர் 60 சீரீஸ்லயே இருக்காங்க. லைனா வந்துச்சா? 65 66. ஆமா, 65 66 67. ஆமா, அட நாங்க எவ்வளவு குடுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்பயே வந்திருக்கு. மதன் திருப்பத்தூர் லோக்கல் பிக்கப் பாரப்பா. 25 76 நடந்துட்டு அவங்களாம் மெசேஜ் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம், இந்த இடத்துல முடிச்சுக்கலாமா? ஸோ வின் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். நியூ இயர் அதுவும் நீங்கள் வந்து கிஃப்ட் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த இயர் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? ஹாப்பியாக தான் இருக்கும், ஆனால் வின் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா. ஆமாம். ஸோ ஓகேங்க, இந்த இதில் முடிச்சுக்கிறோம். அகைன் வந்து பண்ணுவோம், சூப்பர் நியூஸ் பார்க்கலாம்.